இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் இலக்கணம் மாறும். இன்னைக்கு கன்னி இலக்கணத்தில் கடைசி நட்சத்திர பாதம் சித்திரை நட்சத்திரம் 2 பாதம். செவ்வாயோட நட்சத்திரம் 3-8 ஆதிபத்தியம் இருக்கும். அதே மாதிரி இந்த லக்கணத்தை இயக்கும். இதுக்கு முன்னாடி வந்து விரயத்தை இயக்கும். இப்போ வந்து இந்த ஒரு வருடம் ஒரு மாதம் பத்தினால வந்து லக்கணத்தை இயக்கும். இப்போ ஜாதகரே இதுக்கு காரணமாக, ஜாதகரே பெரிய பிரச்சனைகளுக்கு அடித்தளம் அமைப்பார். மிக மிக கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் வந்து 6, 8, 10, 12 இருக்கக்கூடாது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஜாதகருடைய அமைப்பில் வந்து 1, 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கக்கூடாது. அப்போ கன்னி இலக்கணத்திலேயோ 2 வீட்லேயோ 4 வீட்லேயோ 7 வீட்லேயோ 8 வீட்லேயோ 12 வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த செவ்வாய் வந்து நின்ற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், ஒரு வருடம் ஒரு மாதம் 10 செல்லக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கும். 10 வருஷம் பிரச்சனையான பிரச்சனை கிடையாது. ஒரு வருஷம் ஒரு மாதம் 10 நாள் பிரச்சனை உண்டு. அது மட்டும்தான் சொல்கிறேன். நம்ம எந்த காலகட்டத்தில் வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இதை விட இது பெட்டராக இருக்கும், இதை விட இது வந்து நல்லாயிருக்கும். அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜோதிடம். அதை வந்து நம்ம எந்த வகையில், இப்போ பஸ்ஸில் வேகமாக போனால் நீ ஆக்சிடெண்ட் ஆகிடும், பஸ்ஸு வேகமாக போகுது அப்படின்னா, அந்த பஸ்ஸு ஒரு பைக்கில் போகிறோம் இல்லை ஒரு காரில் போகிறோம், அப்போ மெதுவாக போனால் அந்த ஆக்சிடெண்ட் வந்து கம்மியாக இருக்கும்ல. அதுதான் நான் சொல்கிறது. அடிபடுறதுங்கிறது உண்மை, அடிபடுறதுங்கிறது விதி, அடிபடுறதுங்கிறது தான் வாழ்க்கை. ஆனால் அதில் வந்து வேகமாக அடிபட போதா மெதுவாக அடிபட போதா, டைம் நல்லா இருக்குது வேகமாக போகலாம், அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பைபாஸில் இருக்குது, நல்லா சந்தோஷமாக இருக்குது. ஒரு குறுக்கு ரோடு, சின்ன ரோடு, ஒரு 3-9 ரோட்டில் நம்ம போகும்போது கண்டிப்பாக மிக மிக கவனமாக போகணும். வாழ்க்கைங்கிற பயணம் வந்து நம்மளுடைய சாலையில் எப்படி சொல்கிறோங்களோ, வளைந்து நெளிந்து நம்ம எப்படி சொல்கிறோங்களோ, அதேமாரி நம்மளோட வாழ்க்கையை வந்து புரிதல் இருந்து நேராக இருக்கிற ரோட்டில் நல்ல சந்தோஷமாக வேகமாக போகணும். மேடு பள்ளம் இல்லாத ரோட்டில் சந்தோஷமாக பயணிக்கணும். மேடு பள்ளம் இருந்துச்சுன்னா மெதுவாக காரை இயக்கணும், பைக்கை இயக்கணும். நம்மளுடைய நடந்து செல்லக்கூடிய பகுதி முள்ளாக கரடு முரடாக இருந்துச்சுன்னா மெதுவாக போகணும். அப்படிங்கிறது தான் அச்சய இலக்கண பத்ததி. இப்போ சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் மிக மிக கவனமாக போகணும். ஜாதகருக்கு உடல் ரீதியான மன ரீதியான போட்டு ஒயிட்டு எடுக்கும். அதாவது சொத்து சம்மந்தப்பட்டது விரையும், இடம் விட்டு இடம் மாறுறது, இடம் விற்கிறது, உறவுகள் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனைகள் ஏற்படுறது. யோகத்தையும் கொடுக்கும், அவயோகமும் உண்டு. ஆனால் இதில் யோகம் என்பதும் அவயோகம் என்பதும் யார்கிட்ட கையில் இருக்குது அப்படின்னா, இது முதல்ல உள்ள நட்சத்திரம் வேறு, இப்போ உள்ள நட்சத்திரம் வேறு. முதல்ல வந்து சித்திரை நட்சத்திரம் 1 பாதம் அது ஓரளவு வந்து ஓகே, விரயத்தை கொடுத்தா மட்டும் பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனால் இந்த சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கண்டிப்பாக வந்து மிக மிக ஒரு எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாருங்க. இது வேணும், இது வேண்டாம், இது நல்லது, இது கெட்டது, இப்படியெல்லாம் முடிவு எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம் ஏற்படக்கூடிய நட்சத்திரம். மிக மிக கவனமாக இருக்கணும். கவனம் என்பது என்னென்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் பிரேக். இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் மெதுவாக, கோவப்படாமல். ஏன்னா செவ்வாய் கோவப்படும்ல, படக்கு டக்கு டக்குன்னு கோவப்பட்டு எல்லாத்தையும் முறிச்சு விடுங்க. இது வேணும், இது வேண்டாம், இது நல்லது, இது கெட்டது, இது வேணும்னா வாங்கணும், வேண்டாம்னா வீத்து பண்ணணும், வேணும்னா இதை பிடிக்குது, இது வேணும்னா வேண்டாம் பிடிக்கல. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து அவ்வளோ எல்லா காலமும் வந்து நல்லா இருக்காது இல்லை. கண்டிப்பாக வந்து சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் ஜாதகர் கையில் உள்ள கடிவாளம் போல், குதிரை கடிவாளம் எப்படி இருக்கோ அதேமாரி ஜாதகருடைய கடிவாளம் எப்படி இருக்கோ அதன் தகுந்த மாதிரி வெற்றி வாழ்ப்பு உண்டு. 6, 8, 10, 12 செவ்வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ வந்து சங்கரன் அப்படிங்கிறவர் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகள் பிரச்சனையாக இருக்குது, அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி தீரும் அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ அவருடைய லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்ம தனுசு லக்கணம். இன்றைய லக்கணம் பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணாதிபதி 7 அதிபதி செவ்வாய் சுக்கரன் 7 இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நட்சத்திராதிபதி ரோஹி நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய கடந்த 3 வருடம் 4 மாதங்கள் அந்த லக்கணத்துக்கு அட்டமத்தில் சந்திரன் இருப்பது, அட்டமத்தில் சந்திரன் இருந்து இயக்குவது ஜாதகருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பெண்ணோட வீட்டிலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். பெண்ணோட வீட்டின் மூலமாக, பெண்ணின் பேச்சு மூலமாக, பெண்ணின் குடும்பத்தினர்கள் உள்ள அங்கத்தினர்கள் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதம் முடிய வேண்டும். 2022 1 மாதம் 20 தேதி இவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை குறிக்கும். ரோஹிணி நட்சத்திரம் முடிந்த பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா மிருகசீச நட்சத்திரம். அதன் செவ்வாய் லக்னத்தில் 7 இயக்குவது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை குறிக்கும். அதில் ஒன்றும் மாற்றுகிறதே கிடையாது. 2022 1 மாதம் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா சங்கரன் வந்து பாலக்காட்டிலேருந்து கேரளாவிலேருந்து அழைச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் வந்து
இந்த காலகட்டம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ரோகிணி நட்சத்திரம் முடியட்டும், அடுத்து வரக்கூடிய மிருகசீச நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சரி, இந்த ஜாதகர் வந்து பிரச்சனை அதிகமாக இருக்குது சார், இல்லை ஏழாம் அதிபதி செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து நாங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் கரெக்டாக தான் இருக்கிறோம், ஆனால் உடல் ரீதியாக மன ரீதியாக வந்து தீயே இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னு ரெண்டு பேருக்குமே தெரியாதுங்க. ரெண்டு பேரோட வாழ்க்கையிலையும் இது வந்து ஒரு மிகப்பெரிய இதுதான். கிரகங்கள் அந்த நட்சத்திர பாதம் இப்போ தான் புரியும். பாருங்கள், லக்னாதிபதி ரெண்டு பேருமே ரிஷப லக்னத்து அதிபதி சுக்கரனும் விருச்சிக லக்னாதிபதி செவ்வாயும் செவ்வாய் சுக்கரன் ஏழிலே சேர்ந்துருக்கு. அப்போ சந்தோஷமான மன வாழ்க்கை வாழ வேண்டியதுன்னு அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் நட்சத்திராதிபதி ரோகிணி நட்சத்திரம் அந்த சந்திரன் வந்து ரிஷபத்திற்கு அட்டமத்தில் தனுசில் இருக்கக்கூடிய சந்திரன் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. 4 வருடம் 5 மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2022 ஜனவரிக்கு பிறகு இவருக்கு அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரமாக 2022-2024 ஒரு மாற்றத்தை குறிக்கும். இவங்களுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னா, அதே மனைவி மறுபடியும் ஒரு முகூர்த்தம் பார்த்து மருமங்கலையும் கட்டிக்கிட்டால் அவருடைய வாழ்க்கை மாறும், ஒரு சந்தோஷமான மன வாழ்க்கை அமையும். கண்டிப்பாக ஒரு யோகமான காலம், ஏன்னா இருதார யோகத்தை காமிக்கிறது இந்த ஜாதகம். கண்டிப்பாக இருமலுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடாது. இது அதே பெண் அதே மாப்பிள்ளை ஒரு யோகத்தை கொடுக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்குநாதர்களுடைய, நீங்கள் கேரளாவில் இப்போ வடக்குநாதர் வந்து அந்த மலை அந்த நெய்மலைன்னு சொல்லக்கூடிய அந்த சிவனை வந்து தரிசனம் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கண்டிப்பாக ஒரு தரப்பி விட்டுவாங்க, உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் வாய்ப்புகள் வந்து நல்லது கெட்டது புரிதல் தான் உங்களுடைய குடும்பத்தில் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்கணும், நல்லது ஒரு நிகழ்வு அமையட்டும். கண்டிப்பாக வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது கூட குறைச்ச இது சந்தோஷம் இப்படியெல்லாம் நம்ம இருக்கும். ரெண்டு பேரோட புரிதல் தான், ரெண்டு பேரோட புரிதல் மட்டும்தான் இங்கே வேணும். உச்ச இலக்கண பத்ததியில் ஏழாம் வீட்டை எப்படி இயக்குதோ அதேமாரி அந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இயக்கும். லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பலமாக இயக்குதான்னா பலமாக இயக்குது. அதேமாரி ஏழாம் வீட்டில் வந்து நட்சத்திரம் யார் அப்படின்னு பார்த்தா, அனுச நட்சத்திரம் முடிஞ்சு இது நாள் வரைக்கும் 4 வருஷம் அனுச நட்சத்திரத்தெல்லாம் இயங்கியிருக்கும். இந்த அனுச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 7லேருந்து நடத்துது. அப்போ பெண் சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கம்மியாக இருக்குது, ஆணோட சைடில் தான் அதிகமாக பிரச்சனை இருக்குது. பெண் வீட்டின் மூலமாக ஆணுக்கு பிரச்சனை, ஆணுக்கு பெண்ணோட வீட்டின் மூலமாக பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகளில். வழக்கமாக 4 பேர் இருக்கும்போது அந்த மரியாதை எதிர்பார்ப்பாங்க எல்லோரும், அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கண்டிப்பாக வந்து இவனுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமையணும். 2022 நல்லதொரு வாய்ப்பு அமையணும். எல்லாம் வல்ல இறைவன் முருகன்ட்ட நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்க. இனியது ஒரு நிகழ்வு அமையட்டும். மீண்டும் ஒரு இனியது ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.